அனைவருக்கும் வணக்கம் இனிய காதல் நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்க போறது நூற்றாண்டு தமிழ் சினிமாவில் காதல் தமிழ் சினிமாவில் வந்து காதலை பற்றி ஒரு ஒரு பார்வை அப்படின்ற ஒரு தலைப்புல அணுகிறேன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து காதல் என்றால் வந்து ஒரு தேவதாஸ் ஒரு பெரிய பெஞ்சு மார்க்காக இருந்தது அது காதலிக்காக வந்து தன் வாழ்நாள் முழுக்க அப்படியே எருமி குடித்து செத்து போனேன் அதுதான் பெரிய மாடலாக ரொம்ப காலமாக தேவதாஸ் மாதிரி அப்படின்ற அளவுக்கு இருந்தது அதில் மாத்திரத்தில் மிக முக்கியமான படங்கள் நிறைய இருந்தாலும் அதில் காதல்ன்ற படம் வந்து ஒரு முக்கியமான படமாக பாலாஜி சக்திவேல் இயக்கிய காதல் படம் அது வந்து காதல் காதலர்களுக்கும் சமூகத்துக்கும் இருக்கிற முரண்பாடை வந்து வேறு வேறு பார்வையில் சொல்லியிருந்தது இது ஒரு முக்கியமான பெஞ்சு மார்க்காக நினைக்கிறேன் அது என்னுடைய சப்ஜெக்டாக இப்போ இல்லைனாலுமே அதன் பிறகு நிறைய காதல் படங்கள் வந்து காதல் கையாண்டு கையாளப்பட்டிருக்குது அல்லது காதல் படங்களாகவே வந்திருக்குது நிறைய படங்கள் அதில் நான் ரெண்டுமே பொதுவாக பிரிச்சுக்கிறேன் காதல் கையாண்ட படம் வெறும் காதலுக்கான படம் அப்படின்னு பார்த்தா கூட நம்ம சில பார்வைகளை பார்க்கலாம் இதில் வந்து என்ன நடந்துருதுன்னா காதல் என்பது ஆண் பெண் உறவு அதன் அடிப்படையாக வச்ச ஒரு உணர்வு நிலை அது இந்த உணர்வு நிலையில் வந்து இப்போ அட்டகத்தின் ஒரு படம் ரஞ்சித் டைரக்ட் பண்ணின படம் அதில் வந்து இயல்பாக நாமே காதலிப்பது போல் நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு இயல்பான ஒரு சூழலை வந்து உருவாக்குச்சு அது ஒரு புதுமையானது எனக்கு அனுபவத்தில் அது வந்து நம்மளே சம்மந்தப்படலாம் அதில் பரதேசின்ற படம் வந்து வேறு ஒரு டைமென்ஷனில் வந்து அந்த சஃபரிங் லைஃப்போடு சேர்ந்து ஒரு பிளண்டிங் ஆண்க பண்ணுக்குமான ரிலேஷன்ஷிப்பை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் இதை நான் முக்கியமாக செய்யலாம் காண்டம் காண்டம்ன்ற படம் வந்து டோட்டலாக லவ் இந்த பேசிக் இன்ஸ்டிங் சொல்கிறேன் இல்லைங்களா அது ஃப்ராய்டு குறிப்பிடுற அந்த செக்ஸ் அது அது மேலே கட்டப்படும் கா காதல் இதை வந்து அந்த படம் ரொம்ப நுட்பமாக கையாண்டுருக்குதுன்னு நான் நினச்சேன் அப்புறம் இன்னும் குறிப்பாக அந்த படம் எனக்கு நினைவில் ஏன் நினைக்கிதுனாக்கா அந்த படம் தேசிய விருதுக்கு போகும்போது நான் வந்து அதில் ஜுரியாக இருந்தேன் டெல்லியில் வந்து அந்த கமிட்டியில் நான் இருந்தேன் கமிட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கும் குழுவில் ஒருத்தராக நான் இருந்தேன் அதில் ஆனால் நேரடியாக அந்த படம் வந்து எனக்கு மறுபடியும் மறுபடியும் அன்லைசோசியேஷனாக உள்ள நாம் அது உள்ளே இறங்கினேன் அது வேறு ஒரு பாணியான படம் மிகச்சிறந்த ஒரு ஒர்க்கு தான் அது அது பிறகு நான் காதலன் காதலி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லைங்களா இந்த ரெண்டு பேருக்கு உள்ள வெறும் காதலிப்பாங்க பாட்டு பாடுவாங்க இதுதான் நிறைய படங்களில் பத்திரிக்கையாளர்கள் முதற்கொண்டு தொலைக்காட்சி எல்லாமே வந்து தமிழ் சினிமாவில் காதலை பற்றி விமர்சனம் பண்ணி நிறைய ஓஞ்சிட்டாங்க அவ்வளோ சரியாக பயன்படுத்தலைன்னு இப்போ பூலோகம்னு படம் அவர் என்னுடைய உதவி இயக்குனர் தான் கல்யாண கிருஷ்ணன்ட்டு அதில் வந்து ஒரு காதல் காட்சியை வந்து வடிவமைச்சிருந்தோம் அந்த காதல் காட்சி எப்படி இருந்துன்னா சம்பந்தமே இல்லாத ரெண்டு கதாபாத்திரங்கள் அதாவது கதாநாயகன் கதாநாயகி கதாநாயகன் வந்து ஒரு பாக்சர் ஒரு பாக்ஸிங்க்கு கதாநாயகி எப்படி பாக்ஸரை லவ் பண்ணால் அவங்களுக்குள்ள காட்சி அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் என்னென்னா அவள் வந்து கம்ப்யூட்டரில் ஒரு பெரிய ஸ்கில்டான ஒரு பர்சன் அந்த பெண் கதாநாயகி ஒரு பாக்ஸிங் போடுவதற்கான கம்ப்யூட்ரைஸ்டு மெத்தடு அனலைசேஷன் வந்து அவள் கொடுப்பாள் கதாநாயகி கதாநாயகன் கொடுப்பாள் கதாநாயகனும் கதாநாயகனும்மான உறவே வந்து பாக்ஸிங் அடிப்படையிலையும் ஒரு இவ்வளோ வயலன்ஸான ஒரு அடிப்படையிலையும் சாஃப்ட்டு ரிலேஷன்ஷிப்பை வந்து டெவலப் பண்ண முடியும் அதில் நம்ம எமோஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றது நிரூபித்ததாக நான் நான் பூலோகப்படுத்த பார்த்தேன் அதில் நாங்கள் வசனம் எழுதியிருந்தாலுமே படைப்பு வந்து கல்யாண கிருஷ்ணனுக்கு சொந்தமானது இப்படி ஒவ்வொரு படங்கள்லேயும் வந்து நாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும் அதில் வேறு வாழ்வியலை சொல்லியிருந்தது அப்படி ஒவ்வொரு படங்களும் வந்து சமூக பரியேறும் பெருமாள் வந்து மிக முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன் ஒரு பேசிக் இன்ஸ்டின் சொல்கிற மாதிரி மறுபடியும் உளவியல் ரீதியான ஆணும் பெண்ணும் சம வைத்து வ வயசு இருக்கிறவங்க அல்லது ஏறக்குரிய அதே வயது ஒத்த மனநிலையில் இருக்கிற ஈர்ப்பு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஈர்ப்புக்குது அது சமூகம் வந்து எவ்வளோ குரூரமாக பார்க்குது குரூரமாக கையாளுது அப்படின்றத வந்து மிக மிக நுட்பமாக சொன்ன படமாக நான் பரிகாரம் பெருமாளை நான் பார்க்குறேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் இயற்கை படம் எடுத்த வந்தேன் காதல் கதை தான் படம் எடுத்து வந்தேன் நேரம் ஒரு படமே காதல் படமாக மாற்றி அதில் காதல் காதலர்கள் வாழ்க்கையே சொல்லி படமாக எடுத்த காலகட்டங்கள்லேருந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அதில் வந்து என்னுடைய படத்தில் இயற்கையில் வந்து காதலன் காதலி இணைய எப்பவுமே ஒரு பிரச்சனை ஒன்று வரும் சினிமாவில் யாரை ஏற்றுக்க போகிறோம் முக்கோண காதல் கதையில் யாரை ஏற்றுக்கிறது ஆண்கிட்ட அந்த பொறுப்பு வரும் ஆனால் பூலோகம் இது இயற்கை படத்தில் வந்து அதை கதனாய்கிட்ட ஒப்படைச்சேன் அவள் தான் தேர்ந்தெடுப்பாள் யாரை காதலனாக தேர்ந்தெடுவோம் கணவனாக தேர்ந்தெடுப்பது என்பதை அவள் முடிவு பண்ணுவாள் இப்போ இந்த நான் இப்போ லாபம்ன்ற படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த படத்துலையும் காதல் எனக்கு கொஞ்சோண்டு நேரம்தான் ஏன்னா நான் வந்து முழுக்க முழுக்க சப்ஜெக்ட் வந்து இண்டஸ்ட்ரியலும் அக்ரியும் அதை பேஸ் பண்ணியான ஒரு படம் அதில் கதாநாயகன் இருக்காங்க கதாநாயகன் இருக்கிறாங்க காதல் வயப்படுறாங்க இந்த காதல் வயப்படும் காட்சி வந்து எனக்கு முழு நேரமாக படமாக அதை நான் ப கையாள முடியாது அதனால் ஒரே ஒரு காட்சி மட்டும் ஒரே காட்சியில் ஒரே காட்சியில் காதல் செய்வது எப்படி அப்படி தான் இந்த படத்தில் நான் கையாண்டு ஒரே ஒரு சீன் தான் வருது விஜய் சதுபதியும் ஸ்ருதிஹாசனும் காதல் செய்வது காட்சி மற்ற காட்சிகள் நிறையா வரலாம் காதல் காட்சி வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற காதல் ஏற்படும் காட்சி வந்து ஒரே ஒரு காட்சி தான் அப்படி கையாண்டு பார்த்துருக்கேன் அது மக்கள்கிட்ட வந்து வேறு ஒரு பார்வை உண்டாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் போலோகத்தில் வந்து காதல் காட்சிகள் வந்து அமைக்கும் போது படம் முழுக்க முழுக்க வந்து ஒரு பாக்ஸரை பேஸ் பண்ண கதை அது பாக்ஸிங்கிறது இது மறுபடியும் ஃப்ரைடே சொன்ன மாதிரி மனிதனுடைய பேசிக் இன்சிடெண்ட்டில் வந்து செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் இதுதான் லவ் அண்டு ஆக்ஷன் அப்படின்னா நம்ம பிரிச்சுக்கிறோம் பேர் இப்படி வச்சுக்கிறோம் ஆக்சுவலாக அது செக்ஸ் அண்ட் வைலன்ஸ் இப்போ லவ் அண்ட் ஆக்ஷன் அப்படியே பிரிக்கிறோம் பிரிக்கும் போது ஆக்ஷன் பார்ட் வந்து ஹீரோவுக்கும் லவ் பார்ட்டு வந்து ஃபிமேலுக்குமா அப்படி பிரிக்கிறோம் அந்த சாஃப்ட்கார்னர் இந்த சாஃப்ட்கார் ஏற்படுவதற்கான ஒரு என்வைரன்மெண்ட் ஒன்று வேணும் இல்லை ஒரு கல்லூரியில் படித்தாங்க ஒரே பாடத்தை எடுத்து படித்தாங்க சந்தேகங்களை கேட்டுக்கினாங்க அப்படி நிவர்த்தி பண்ணாங்க பார்த்ததும் காதல் பண்ணாங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த சப்ஜெக்டில் எப்படி பிளண்ட் பண்ணுறது அப்படின்ற போது பெரிய சினிமா இயக்குனர் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப மனக்கட்டுறாங்க அதில் வந்து எனக்கு கருத்து இல்லை அவுட் அது என்னவா வருது அது விமர்சகராக என்னவா பார்க்குறாங்க அப்படின்ற இடத்துல தான் மாறுபாடுகள் பல விஷயங்கள் வருது தவிர அதில் வந்து பூலோகம் படத்தில் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு கட்டத்தில் வந்து த்ரிஷா வந்து கா அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து பெண்களே எல்லாம் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டரை வடிவமைப்பாங்க உன்னுடைய பாக்ஸிங் பஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குது அவர் ஏற்று போகிற போட்டியில் கலந்துக்க போகிறவர் யாருன்னா ட்ராய் படம் புகழ் ட்ராயில் படம் ஓப்பனிங் காட்சி பிராட் பிட்டோட ஃபைட் பண்ணுவார் நேத்தன் ஜோன்ஸ்னு அவர் உலக புகழ் நடிகர் அமெரிக்காவிலேருந்து வர்றார் அவரோட மோத போகிறார் அவரை மோதி வெல்ல முடியுமா அப்படின்ற ஒரு முக்கியமான கிளைமாக்ஸ் காட்சியில் நீ எப்படி செயல் பண்ணணுன்ட்டு பெண் வந்து பூலோகத்துக்கு கதாநாயகனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாள் டே டேட்டாஸ் எடுப்பாள் டேட்டாஸ் எடுத்து ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையில் வந்து பஞ்ச் பண்ண சொல்லுவான் பஞ்ச் பண்ண சொல்லும் பார்த்தாக்கா இல்லை 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 நேத்தன் ஜோன்ஸோடைய பஞ்ச் எதற்கு உன்னுடைய வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு அவள் கேல்குலேட் பண்ணி சொல்லுவாள் ஸோ அந்த கேல்குலேட் பண்ணோன்னே அவன் அவனை இரிட்டேட் ஆகும் அப்போது அந்த மாஸ்டர்னால் சொல்லுவார் இல்லை ஆனால் ஒரு வினாடியில் அதிகமான பஞ்சு நேத்தன் ஜோன்ஸை விட அதிகமாக இவர் அடிச்சிருக்காங்க அதனால் இவன் வந்து அவனை அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் வருவாங்க இப்படியான ஒரு காட்சிகள்லாம் வந்து இந்த படத்தில் எக்ஸ்க்ளூசிவாகவே இருக்கும் நான் வந்து உலகம் படம் ஒட்டுமொத்தமாக பேச பொருள் வேறு பேச வந்தது வேறு படம் வேறு அதில் நான் பார்ட்லி இன்வால்வ்டு அப்படின்ற காரணத்தால் நான் உங்கள்கிட்ட நான் வந்து உரிமையோடு அது அப்படி ஒரு காட்சியை உருவாக்கும் போது பெரிய கடினமாக இருந்தது பரிகரம் பெருமாள் வந்து ரொம்ப எனக்கு தெரியாததை விஷயங்களையும் சமூகத்தில் நிலவர விஷயங்களையும் எடுத்து வந்து ஒரு இயக்குனராக எனக்கு தெரியாததை கூட எடுத்து வந்து என்கிட்ட சொல்லிச்சு அது வந்து ஒரு மக்களுக்கு மட்டும் படமாக இல்லை இயக்குனர்களுக்கும் படமாக இருந்தது அந்த வகையில் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா காதல் நம்ம இங்கே ஒன்று சொல்லிட்டு போகிறோம் சமூகத்தில் அது எப்படியா நிலவுது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அவர் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருப்பார் ஒரு பாடமாக சொல்லியிருக்கிறார் அதை எப்படி என் வருங்காலத்தில் எப்படி கையாளணும் அப்படின்றதையும் அவர் அது முறை முறைப்படுத்தி காமிச்சிருக்கிறார் நீங்கள் கொடுத்த இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு வந்த காதல் திரைப்படங்கள் அதில் கையாளப்பட்ட காதல் காட்சிகள் அப்படின்ற கணக்கில் எடுத்து பார்த்தா நான் முக்கியமாக இன்னொரு படத்தையும் குறிப்பிடணும் ஆதலால் காதல் செய்வீர் சுசீந்திரன் வந்து அந்த படத்தை வந்து நான் ஒரு சின்ன பையன் ஏதாவது என்னை விட வயதில் இளையவர் நான் அதெல்லாம் கூட பார்ப்பேன்னா அவர் காதலில் கையாண்டு அதோடைய கிளைமேக்ஸை வந்து ஒரு வேறு இது வரைக்கும் யாரும் அதை இல்லாத வேறு பர்ஸ்பெக்டிவில் இதை கையாண்டிருப்பார் அது அது திரையரங்கு ஊட்டினு வரும்போது எல்லோரும் நிறைய படங்களுக்கு காதல் காட்சி கை எல்லாமே எமோஷனல் ஆனாங்க எல்லாமே அதோடைய எக்ஸ்டென்ஷன் ஆகினது வந்து இது வரைக்கும் வேறு எந்த படத்துலையும் நிகழ்ந்ததுதான்னு தெரியல ரெண்டு காதலர் காதலிச்சாங்க காதலர் பிறகு அவங்க கருவுட்டுறாங்க கருவுட்டுற குழந்தையின் நிலமையிலேருந்து ஆதலால் காதல் செய்வீர் முதலட்ட தலைப்பு கூட வந்து வேற ஒன்று தூண்டிச்சு பார்க்கணுன்னு உள்ளே போய் படம் முடியும் போது வேறு ஒரு உணர்வை ஏற்படுத்தி வெளியே அமைச்சார் அவர் அதை நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு படமாக காதல் படங்களில் நாம் அது ஆதலால் காதல் செய்கிற வந்து குறிப்பிட வேண்டிய படமாக நான் பார்க்குறேன்